Hi friends, Group 2 mains preparation பொறுத்தவரைக்கும் notes making எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் points எல்லாம் எப்படி தரணும், இந்த மாதிரி நிறைய strategies வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு 10 important tricks வந்து நான் சொல்ல போகிறேன். இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சு நீங்கள் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேப்பர் வந்து எதுதான் தேவையோ அதாவது மட்டும் உங்கள் பேப்பரில் இருந்து நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரடக்ஷன், உங்கள் கொஸ்டினோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதுதான். ஸோ நல்ல இன்ட்ரடக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நல்ல இன்ட்ரடக்ஷன்ன்றதை எப்படி தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க கேட்குற அந்த டாபிக் ரிலவெண்ட் டெஃபினேஷன் ஏதாவது உங்களுக்கு ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன் தெரிஞ்சால் தாங்க. இப்போ சோஷியல் இஷ்யூஸ் தான் பொறுத்த வரைக்கும் யூஎன், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வந்து இப்போ சைல்டு ரிலேட்டடாக விமன் ரிலேட்டடாக ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் சயின்ஸ் இது வந்து மேக்ஸிமம் சோஷியல் இஷ்யூஸ்க்கு வச்சுக்கோங்க. அப்புறம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டாபிக்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அது நார்மலாக புக்ஸ்லேயும் இருக்குது, வெப்சைட் இன்டர்நெட்லேயும் இருக்கு, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக், சாரி அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ இ கவர்னன்ஸ்னா என்ன, டிசாஸ்டர்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ஒவ்வொரு டெஃபினேஷன் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு உங்கள் டெஃபினேஷனை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக தாங்க. ஸோ கிறிஸ்பி அண்டர் ரிலவெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 2-3 லைன்ஸ் தான், வளவளவலன்னு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எழுதினாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கண்டென்ட்டை வந்து பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரடக்ஷன், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கனால அந்த ஃபர்ஸ்ட் 2-3 லைனில் அதை பற்றி தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து உங்களுடைய சிம்பிள் லாங்குவேஜில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்த சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணால் போதும். சில விஷயம் மட்டும் டெஃபினேஷனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 or 1.5 மார்க் வந்து அடங்கியிருக்கு. அண்ட் ரிமைனிங் உங்களுக்கு கொடுக்க போகிற மார்க்கும் இதை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு உங்களோட இன்ட்ரடக்ஷனை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சிவிசி இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு 6 மார்க்கில் இப்படி கேட்குறாங்கன்னா, ஸோ சிவிசி ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு 2 லைன், சிவிசினா என்ன, அது ரிலேட்டட் கான்ஸ்டியூஷன் என்ன ஆர்டிகல், அவங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் தான் நீங்கள் ஒரு 6-7 பாயிண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு சிவிசி ரிலேட்டடாக வேறு என்னென்ன விஷயம் தெரியுதோ அதை தான் எழுதிட்டு இருந்தீங்கன்னா மார்க் வந்து குறைஞ்சிரும். ஸோ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ப்ரெசென்ட் பண்ணுறதோட அவங்க என்ன கேட்குறாங்களோ ஒரு கொஸ்டின் ரிலேட்டடாகவே நீங்கள் பல ஆஸ்பெக்டில் வந்து படித்து வச்சுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்றதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும், அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு வைக்கும்போது அவங்க ஏதோ இதை கேட்பாங்க, சில டைம் இதை கேட்பாங்க, இல்லை வெறும் டிஸ்அட்வான்டேஜ், இல்லை வெறும் சிக்னிஃபிகன்ஸ், எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். பட் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் பேசிக்காக ஒவ்வொரு அந்த டாப்பிக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ படிக்கும் போது நிறையா படிச்சுக்கோங்க, ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ல வந்து அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து எக்ஸ்பிளைன், சிவிசி அண்ட் இட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சிவிசி சிக்னிஃபிகன்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து சிவிசியை பற்றி ஒரு 4-inch லைன், சிக்னிஃபிகன்ஸ் பற்றி ஒரு 4-inch லைன். ஸோ அவங்க எந்த ஆஸ்பெக்டில் வந்து கேட்குறாங்க பாருங்க, எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அதுக்கு வந்து அட்ரஸ் பண்ண பாருங்க. இப்போ சில இடத்துல வந்து அட்வான்டேஜ் சொல்லுங்கள், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்கள், ஃபீச்சர்ஸ் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் உங்களுடைய ஸ்கோர் வந்துருக்கு. எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் சப்மிட்டிங் கீழே கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், சிம்பிள் லாங்குவேஜில் வந்து இருக்கட்டும். நீங்கள் படிக்கும்போது நிறைய வெப்சைட் அது இதுன்னு ரெஃபர் பண்ணுவீங்க, அதில் தான் கொஞ்சம் அந்தந்த ஸ்டாண்டர்ட்னு ஒவ்வொரு விஷயம் வந்து இருக்கும்.
பட் நீங்க வந்து உங்களுடைய ஓன் லாங்குவேஜை வச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதையே ப்ரெசென்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மட்டும் அதை மட்டும் அந்த வேர்ட் அதுனா அதுன்ற மாதிரி, இப்போ யுஎன்னா யுஎன், யுனைடெட் நேஷன்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் நேம், இல்லை ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு நேம் வருது அப்படின்னா அதை வந்து டெக்னிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் அதில் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய சிம்பிள் லாங்குவேஜில் வந்து சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் கரெக்ஷன் பண்ணுறவங்களும் ரொம்ப, ஏன்னா நீங்கள் வந்து புது புது வார்த்தைகள் தான் மேபி நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருப்பாங்க, அதை தான் கொடுத்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிடணும்னு நினைப்பான், பட் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த வார்த்தை புரியணும்ல, அதனால் சிம்பிள் லாங்குவேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், டேட்டா. அப்படியே ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் கிடையாது, கண்ணி எழுதிட்டு வந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து கிடைச்சிடாது, அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா வந்து தரணும். இப்போ சைல்டு சைல்டு ரிலேட்டட், அதாவது இப்போ சைல்டு லேபர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த இயரில் வந்து இவ்வளோ பேர் சைல்டு லேபர் இருந்தாங்க, ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் முன்னாடியே நான் நோட் பண்ண வைக்க சொன்னேன், ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு பக்கம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வாங்க, அதை வந்து டெய்லியும் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே வர வர இந்த மாதிரி எந்த டாபிக்ல வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அந்த டேட்டா வந்து இது பண்ணலாம். ஸோ நீங்கள் டேட்டா சொல்லும்போது ஓகே இந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு ஒரு மார்க் தான் தரணும்னு நினச்சா கூட ரெண்டு மார்க் தந்துட்டு போவாங்க. ஸோ டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், டேட்டா டாபிக் வைஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் செப்பரேட்டாக, பிகாஸ் நம்ம வந்து டாபிக் வைஸ் கண்டென்ட்டு மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருந்தாலும் தனிப்பட்ட டேட்டான்னு நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வரேன். நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோஸில் வந்து தரப்பாக்குறேன். இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக டாபிக் வைஸ் வந்து நோட் பண்ணி வச்சுட்டே வரணும். இப்போ விமன் ரிலேட்டட், விமன் டிவோர்ஸ் கேஸ் வந்து எத்தனை, இதில் தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உடனே உடனே கிடைக்காது, டெய்லி நியூஸில் படிக்கிறது அங்கே இங்கே படிக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு அழகாக டாபிக் யூஸ் பண்ணால் அந்தந்த டேட்டா கிடைக்கும் போது அதில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வர வர ஒரு டாபிக் ரிலேட்டடே உங்களுக்கு 10-20 டேட்டா வந்து கிடைக்கும். அதை டெய்லியும் மெமரைஸ் பண்ணிகிட்டே வர வர எக்ஸாமில் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் பேப்பர். ஸோ ஒரு டாப்பிக்கும் குறைஞ்சது ஒரு 2-3 டேட்டா, அதுவும் சோஷியல் இஷ்யூஸ் தான் வரும்போது கண்டிப்பாக டேட்டான்றது வேணும். அதே மாதிரி இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ டிசாஸ்டர் நடந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து தெரியணும் இந்த இயர் இந்தியாவில் வந்து என்ன டிசாஸ்டர் நடந்திருக்கு, அது எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சு, அதை இது பண்ண என்ன பண்ணாங்க. ஸோ அந்த டிசாஸ்டர் நீமையாவது ஒரு டேட்டாவாக நீங்கள் வந்து தரணும். ஸோ இதுதான் டேட்டாவுடைய அட்வான்டேஜ், உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சரை வந்து மேக்ஸிமம் இப்போ சப்மிட்டிங் கீழே ஒரு 4 பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் 1 லைன் இல்லை 2 லைன், அதுக்கு மேலே ரொம்ப நிறையா இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்பிள் லாங்குவேஜில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது தான். ஸோ ரொம்ப லாங் பேராகிராஃபாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதோட அப்படியே பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்டாக வந்து எழுதுங்க, அது வந்து நல்ல லுக்கும் கொடுக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எந்த அளவுக்கு உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் வந்து வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஷார்ட் பாயிண்ட்ஸ் எழுதி ப்ரெசன்ட் பண்ணுங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ வேர்ட் லிமிட். இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் உங்களுக்கு அதை பற்றி நிறைய படிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதில் எல்லாமே நான் பண்ணால் எனக்கு சூப்பராக மார்க் வந்துடும் அப்படின்னு மைண்ட் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் யாருக்கு ஓடும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் கரெக்டாக பண்ணாதவங்க தான், பட் பண்ணவங்க அங்கேயே எல்லா தப்பையும் பண்ணி அங்கேயே கரெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோதான் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இப்போ வந்து ஒரு 12 மார்க்குக்கு ஒரு 2.5 பக்கம் தரதா இருந்தாலும் நீங்கள் வந்து 2.5 பக்கம் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லை 2 பக்கம் எல்லா 12 மார்க்குக்கும் அதே மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு 12 மார்க் நல்லா நிறைய தெரிஞ்சிருக்குன்னா அப்படியே 2.5 பக்கம் மீறி அங்கே எங்கேன்னு இடிச்சு இடிச்சு எழுதி நெருக்க நெருக்கமாக எழுதி பண்ணிவிடுங்க, அடுத்த 12 மார்க் சுத்தமாக தெரியாது. பட் நீங்கள் அதை வந்து விட்டுட்டு போகக்கூடாது, ஓரளவுக்கு அது ஒரு 1.5 பக்கமாவது ஃபில் பண்ணணும், அதுக்கு அங்கே இங்கேன்னு படித்த விஷயத்த கொஞ்சம் யோசித்து ப்ரெசன்ட் பண்ணணும். ஸோ இந்த வேர்ட் லிமிட் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு 250 வேர்ட்ஸ் அதாவது 12 மார்க்ஸ்னால் நீங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ அந்த வேர்ட் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக தெரியுதுன்னு ஒரு கொஸ்டினுக்கு அதிகமாக கொடுத்து இன்னொன்று கொடுக்காமல் இருக்காதிங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஈவனாக இருக்கும் போது உங்களுக்கு ஸ்கோர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு 15 மார்க் ஒரு 3 பேஜ் வந்து கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் 2.5 பேஜ் எல்லா 15 மார்க்குக்கும் எழுதிட்டு வந்தால் கூட பெட்டர் தான். உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், ஒரு நீட் ப்ரெசன்டேஷனும் இருக்கும். ஸோ வேர்ட் லிமிட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு பேராகிராஃபையும் வந்து எழுதிட்டே வரீங்க, அதில் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி காட்டினா அது வந்து பெட்டர் தான், பிகாஸ் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக காட்டுறது தான். அவங்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சென்டென்ஸையும் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இன்ட்ரொடக்ஷன் படிப்பாங்க, கன்க்ளூஷன், சப்ஹெட்டிங்கை வந்து படித்து பார்ப்பாங்க. அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு வேர்டை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டும்போது ஓகே இந்த விஷயம் தான் இவங்களுக்கு தெரியுதானா, அதுக்கும் உங்களுக்கு மார்க் போட வேண்டியது இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து நல்ல பாயிண்ட்ஸ் தான் சொல்லி அப்படியே லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ சில விஷயத்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 3-4 பாயிண்ட் எங்கேயோ 3-4 வேர்டை வந்து இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். ஏதோ ஒரு டேட்டா தரீங்க, அதை வந்து அவங்களுக்கு எடுத்து காட்டணுன்றப்போ அதை கூட நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப். மேக்சிமம் வந்து தமிழ்நாடு மேப்பு, அதுக்கப்புறம் இந்தியா மேப், இதை வந்து ஓரளவுக்கு நான் வந்து சும்மா ரஃபாக தான் போட்டு காட்டுறேன், இப்படி தான் போடக்கூடாது. பட் இதையே நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாகவும் போட தேவையில்ல, ரொம்ப ரஃபாகவும் போட தேவையில்ல. ஓரளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு மேப் வரைகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். ஸோ நான் தமிழ்நாடு மேப், இந்தியா மேப் வந்து எப்படி ஈஸியாக வரையிறதுன்னு நான் வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ தமிழ்நாடு மேப்னா ஓரளவுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் நமக்கு மைண்டில் வந்து நிற்கணும். இந்தியா மேப்னா அதே தான், இப்போ இந்தியா ரிலேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து படிக்கிறீங்க. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் தான் சென்ட்ரல் பார்ட்டில் தான் நிறைய மினரல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது இதுலேயே வந்து டிசாஸ்டர் ஏரியாஸை எங்கெங்கே தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்றப்ப அங்கே தான் நீங்கள் ஒரு மேப் போட்டு காட்டும் போது இன்னும் உங்கள் பேப்பர் வந்து கவராக இருக்கும், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அண்டு அவங்களுக்கு வந்து ஓகே இவங்களுக்கு இதை தான் தெரியுதுன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நான் மேப் வந்து எப்படி வரையணும், ஈஸியாக வரையணும்னு சொல்கிறேன். ஸோ முக்கியமான டாபிக்ஸ்க்கு மேப் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னென்ன டாபிக்னோ நான் வந்து மேப் வரையும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேப் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் எப்படி ஒரு 2-3 சென்டென்ஸ், அதே மாதிரி கன்க்ளூஷனும் ஒரு 2-3 சென்டென்ஸ் இருந்தால் போதும், நிறைய தர தேவையில்லை. மேக்சிமம் கன்க்ளூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு சொல்யூஷன்ஸ் இப்படி தர மாதிரியே இருக்கட்டும். இன்னும் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் தரும்போது ஓகே, இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறாங்கன்னா அங்கே வந்து கன்க்ளூஷனில் சர்க்காரிய கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் ஒரு 2-3 லைன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது அவங்க என்ன ரிலேட்டட் கேட்குறாங்களோ அது ரிலேட்டடான கன்க்ளூஷன். சர்க்காரியில் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கேட்கும்போது இந்த மாதிரி சர்க்காரிய கமிஷன் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2-3 லைன்ஸ் வந்து நீங்கள் தரும்போது நல்லாயிருக்கும். உங்களோட ஓன் கன்க்ளூஷன் இல்லை கொஸ்டினில் கேட்டிருக்கிற விஷயத்தையே கன்க்ளூஷனாக தர்றதை விட இந்த மாதிரி தனிப்பட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுடைய கொஸ்டின் வந்து இன்னும் நல்லா வேலிட் ஆகும். அங்கே வந்து நார்மலாக கரெக்ஷன் பண்ணிட்டு போகிறவங்க அதை நின்று பார்த்து ஓகே ஒரு 1 or 2 மார்க்ஸ் வந்து அதிகமாக தரலாம். ஒரு 0.5 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சா கூட ஒரு 10 கொஸ்டின் வரும்போது கூட 5 மார்க் ஈஸியாக டிசைட் பண்ணுற உள்ளே இருக்கீங்களா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு மற்றவங்கள விட முன்னாடி போகிறோன்ற விஷயம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம தனிப்பட்டு சில விஷயம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 10th பார்த்தீங்கன்னா டைம் லிமிட். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் இந்த டைம் லிமிட்ன்றது உடனே வரக்கூடிய விஷயமே கிடையாது. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் சின்ன சின்ன விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். நிறைய கண்டென்ட் கொடுத்தாலும் நம்மளால் டைம் லிமிட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஈக்குவலாக எல்லா கொஸ்டினுக்கும் பேலன்ஸ்டாக ஆன்சர் கொடுத்துக்கிட்டே போகணும். ஸோ இந்த டைம் லிமிட்டில் தான் நம்ம உள்ளே இருக்க போகிறோமா இல்லை வெளில போகிறோமான்றதே இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் படித்தாலும் டைம் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம், அது உடனடியாக வராது. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கரெக்ட் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான டைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றது தான். ஸோ டைம் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதையும்
இப்போ நோட்ஸ் மேக்கிங்னா அதுக்கு ரிலேட்டட் வீடியோ போய் பார்த்தா அதில் என்னென்ன விஷயம் இது பண்ணணும் வச்சுக்கோங்க. இது 10 பாயிண்ட்ஸ் வந்து மெயினாக இந்த குரூப் டூ மெயின்ஸ்க்கு உங்களுடைய பேப்பரில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது. இதை தவிர்த்து எனக்கு தெரிகிற எல்லா விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.